இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல் ஒரு வித்தியாசமான ஒரு கதை களத்தில் இப்போ பயணிச்சுட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பங்களை தாண்டி ஒரு வீட்டுக்குள்ளார விருப்பமில்லாத ஒரு ஜோடி இருக்கும் பொழுது, அதுவும் புதுமண ஜோடி, ஒரே ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது, அது இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வரும், என்னென்ன இரிட்டேஷனை கொண்டு வரும்னு எவ்வளோ தூரம் ஜாலியாக காமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஜாலியாக காமிச்சிருக்காங்க. போன வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக அவங்க அம்மாவை தெரியாமல் போய் கட்டி பிடிச்சதாகட்டும் வெற்றி, அதுக்கப்புறமா வந்து தக்காளி அவங்க அப்பா மேலே அடித்தது, முட்டை அவங்க அண்ணி மேலே அடித்ததுன்னு சொல்லிட்டு ஒரே வந்து காமெடியாக போனிச்சிடலாம். இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு வேலை தேடி போகிறேன், ஏதோ ஒரு குட்டி பிஸ்னஸாச்சும் ஆரம்பிக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெற்றி முடிவு பண்ணிட்டாரு. வெற்றி டிகிரிலாம் வேறு வாங்கியிருக்காரு வேறு. ஸோ தாராளமாக வந்து ஒரு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவருடைய கோபத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு வேலைக்கு போகலாம்னு ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக திருப்பி வந்து இதே இடத்துல கொண்டு விட போகுது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரியும்னே வச்சுப்போம். ஏன்னா வந்து அப்படியே கொண்டு போனால் நல்லா இருக்காது இல்லை. ஸோ இந்த பக்கம் ஒரு திருப்பி வந்து அவர் ஏதோ ஒரு விஷயம் அவர் இந்த பக்கம் எழுதிட்டு வந்துருச்சு, அது வந்து வெற்றிக்கும் அபிக்கும் இடையில சண்டை வந்துருச்சுங்கிற மாதிரி காட்சிகள் வரலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டு சந்தோஷமாகி அபி வந்து வெற்றிக்கு முத்தத்தெல்லாம் கொடுக்க, அவங்களோட லிப்ஸ்டிக் அச்சு அப்படியே அவரோட கண்ணத்தில் இருக்கும்போது கரெக்டாக வீட்டுக்கு வெளில போகும்போது அரங்கநாதன் அவங்க அப்பா பார்த்து அவர் தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. இதில் வேறு இந்த பக்கம் அன்பு வேறு எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிக்க அப்படியே கமலாலாம் கடுப்பாயிட்டாங்க. ஸோ இப்போ எல்லோரும் எரிச்ச போட்டுட்டு இருக்கும்போது அங்கே அபி ஓடி வந்து ஐயோ என்னது உங்கள் கண்ணத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வெளில கூட்டி போய் தொடச்செல்லாம் விட்டு இப்படி அவமானப்பட்டு போயிட்டோமே அப்படின்னு நிற்கிறதும் இதை பார்த்து வந்து கலை, அதுக்கப்புறம் வந்து நந்தினி இவங்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கிறதுமா இந்த எபிசோடு இந்த ப்ரோமோ முடியுது. ஸோ இந்த ப்ரோமோ இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் மேலே உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.